Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. சூத்தாங்கிற பேர்ல ஒரு ஆபத்தம். பறந்து போய் பாதர் அடிப்போம். செய்திகள் எனக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை நீங்களே பார்க்கலாம். இந்த நகரத்துல இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய டிராபிக் ஜாம். கலிபோர்னியால நடக்க இருக்கிற சாகச விளையாட்டுக்காக இந்த சாகச சறுக்கு மரத்தை கொண்டு போயிட்டு இருக்க வண்டி தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதாவது நம்ம மேல குரூப்ல சாகச வீரர் டர்ட் பைக் மைக் இதில் ஒரு மோசமான சாகசத்தை செய்திருக்கிறார். ஆனால் சாதனை அவர் செய்து கொண்டிருக்கும் போதே அது சோதனையில் முடிவடைந்தது. கந்தர் அது வந்துருச்சு. அதையா சொல்ற? ஆமா. பதற வச்சு செதறடிக்கிற சறுக்கு மெலோபுருக்கு வந்துருச்சா? ஆமா. நாம அதுல ரைட் போலாம். நாமலா? நான் சொன்ன உதறு ஒட்டாது. நாமனு சொன்னாதான் ஒட்டும். ஆனா அப்பாட்டக்கரான மைக்காலேயே முடியல. அவனால முடியலன்னா நம்மளால முடியுமே. இது சாகச வீரர்கள் வாழ்க்கையில வர ரேரான சான்ஸ். மறந்துட்டப்பா, எங்க அப்பா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்தை நான் சுத்தம் பண்ணணும். ஏன்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இன்னைக்கு இங்க வர போறாங்க. வந்தா என்ன ஒன்னா உட்காந்து கூட்டம் சோறு தானே சாப்பிட போறீங்க. ஆனா கிக்கி, எங்க சொந்தக்காரங்க பாரம்பரிய விளையாட்டை விளையாடும் போது எல்லாம் பக்காவா இருக்கணும். அதான் ஃபூஸ்பால். என்ன பாலு? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா பகுதியில இருக்கிற வைக்கிங்ஸோ இந்த ஃபூஸ்பாலை விளையாட ஒன்னா வந்தாங்க. எப்படி எங்க ஹிஸ்டரி, அதனால நான் வர முடியாது. இங்கே இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். சுத்தம். கவலைப்படாத, சுத்தம் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் வேலையை பார்க்க போலாம். ஓகேவா? கலப்பி பகைய தீர்த்துக்கிட்ட சுத்தம் பல பலன்னு இருக்குது. ஐயா கைய வச்சா பின்ன எப்படி இருக்கும்? ஃபூஸ்பால் டேபிள் ஒரே அடியா அழிஞ்சு போச்சே. கிக்கி, அவங்க வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுறது முக்கியமா இதுதான். அவங்க காண்டானா என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆடு மாடு அப்புறம் கந்தர். எனக்கு அதுதான் நிலைமை. அதான் என் நிலைமை. கந்தர், இதெல்லாம் என்னோட தப்பு தான். உங்க அப்பா வர்றதுக்குள்ள நாம கடைக்கு போய் ஒரு புது டேபிள வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சாகசம் பண்ணி காட்டலாம். ஓகே. ஆனா எங்க டாடி 2-3 நாட்ல வீட்டுக்கு வந்துருவாரு. அவ்வளவுதானே. கடைக்கே மின்னல் வேகத்துல போய் சேரலாம். வா. பார்பேரியன் கஸ்டமர்ஸ் கவனத்திற்கு, கடன் அன்பை முறிக்கும் அல்லது உங்கள் எலும்பை முறிக்கும். இங்க இருக்கிறதுல சீப்பான டேபிள் $100. என்னது $100? என்கிட்ட 20 தான் இருக்கு. அப்படியா? இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே மிச்ச காசையும் கொண்டு வந்து கொடுக்க பாருங்க. அரா கிக்கி, நாம என்னப்பா பண்ண போறோம்? மீதி $40க்கு நாம என்னப்பா பண்ண போறோம்? உன் கணக்கு கட்டையில போக 80. அடடா பாட்டிலியாமே 80. நாம ஏன் விலையை குறைச்சு பேச கூடாது? குறைச்சு பேச குறைஞ்ச அளவுல வளர்ந்திருக்க அவதான் சரியானவ. நீ கேக்குறதை என்னால செய்ய முடியும். ஆனா நான் கேக்குறதை நீ செய்யணுமே. இது போதாதா என்ன? இந்தா இன்னும் நல்லா கூடி. இது என்ன பாக்க யாரு சாதாரணமா வந்தால செய்யற வேலைதான். உங்களுக்கு உதவி வேணும்னா நான் யூஸ் பண்ண ஒரு ஹாட் டப் கொண்டு வாங்க. ஹாட் டப்பா? ஆமா. கூடவே அதுல பபிள்ஸ் இருக்கணும். பின்னாடி நான் ஆர்ஆர் போடட்டுமா? நீங்க தாராளமா என்னோட ஹாட் டப்பை யூஸ் பண்ணலாம். அப்படி போடு. ஆனா இதுல ஏதோ அடைச்சிருக்கு. முதல்ல அதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இன்னும் அந்த சாகச சறுக்கு வண்டி மெல்லோ ப்ரூக்கின் நடுவில் தான் இருக்கிறது. ஆனால் வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதால் அது சீக்கிரமாக சரி செய்யப்படும். அடைப்பு இருக்கிற இடம் ரொம்ப கீழே இருக்கு. நமக்கு நீளமான கை இருக்கிறவங்க வேணும், அதோட அவங்களுக்கு கொஞ்சம் பலமும் இருக்கணும். மூணு டம்பிள்ஸ் போட்டுட்டேன். இது என்னோட புது ரெக்கார்டு. பிராட், நான் சும்மாவா? சரி சொல்லு. என்னத்த சொல்றதே, நான் இன்னைக்கு மாலுக்கு போனோம். அங்க எனக்கு பிடிச்ச கடையில பிடிச்ச ஃப்ரெண்டு கிட்ட பிடிச்சத வாங்கி சாப்பிட போறேன். ஹலோ, எனக்கு உங்களோட அது அது வந்து நான் இதானே வேணும். ஆமா, தேங்க்யூ. இந்த தடவை அந்த புது ஃப்ரெண்டோட நம்பரை நான் வாங்கிடுவேன். தேவைக்கு அதிகமா குவிச்சு வச்சுட்ட. மறுபடியும் இதே காரணத்தோட போய் கேப்பியா? ஆமால, சும்மா சொன்ன, கவலைப்படாத, உனக்கு உதவ நாங்க வரோம். வழக்கம் போல மொக்க வாங்கிட்டேன். மொக்கையோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீ எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும், வேற வழி இல்ல. நம்பர் கிடைக்கிற வரைக்கும் மாட்டேன். கந்தர் 6:30 to 8 குள்ள உங்களுக்கு ஃபோன் பண்ணுவியா? போ. என்னது? எப்படி வாங்குனே? அது என் கூடவே பிறந்தது. அதுதான் போ, என் பலம் கூடவே பலவீனமும் தான். நீ கேட்ட உதவி நாங்க செஞ்சிட்டோம், நாங்க கேட்ட உதவி நீ செஞ்சாகணும். நான் அதை என் கையில பிடிச்சிட்டேன். இப்ப அது என்ன பிடிச்சிருச்சு, என்ன புள்ள இருக்குது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கவலைப்படாத பிராட், நான் பாத்துக்கிறேன். பாத்து இழைய கை தனியா வந்துட போகுது. என்னது இது? அந்த சகதிக்குள்ள இருந்த பூதம். என்ன விட்டு சொன்னா கேளு. டேய், விட மாட்டேன். சீப்பா கேக்கே, இது என்னன்னு எனக்கு சொல்லு. தெரியலப்பா, இது யாரோ ஒருத்தருடைய. அச்சச்சோ, ஓடுங்க. அதெல்லாம் சரி, பபிள்ஸ் எங்க காணோம்? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அத நான் வாங்கிட்டு வரவே இல்லையே. பபிள்ஸ் இல்லனா ஹெல்ப் பண்ண மாட்டேன். அச்சச்சோ, எனக்கு அந்த டேபிள வாங்கி ஆகணும். பபிள்ஸ் உருவாக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. சூப்பரோ சூப்பர். நிறுத்த சரி, நீங்க ஏற்கனவே கொடுங்க. தயவு செஞ்சு இந்த சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க. சாதிச்சிட்டோம் கந்தர். இந்த டேபிளை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுட்டு நேரா சாகசம் பண்ற இடத்துக்கு நாம போலாம். வா. இந்த மாதிரி ஐடியா பண்றதுல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்ல. சரி, என்ன யோசனையிலேயே இருக்க? எனக்கு எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. அச்சோ, ஒரு போறாரு, நாமளோ பின்தங்கி இருக்கோம். கவலைப்படாத கந்தர், மத்தவங்களோட சேர்ந்து அவரும் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. நீ சொன்னது தப்புன்னு இப்ப தெரியும். டிராபிக் ஜாமா பசங்களா, பட்டைய கலப்புங்க. முடிஞ்சதே. கவலைப்படாத, நாம வீட்டுக்கு போயிடலாம். அதோட அந்த லூப்பை எங்கேயும் போக போறது இல்ல. ஒரு வழியாக டிராபிக் ஜாம் இப்பொழுது கிளியர் ஆகி விட்டது. அந்த சாகச சறுக்கும் சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு சென்று விடும். கேக்கே, அந்த லூப்பு அது போகுதுப்பா. நாம இப்பவே கிளம்புனாதான் அதை பிடிக்க முடியும். இல்ல கந்தர், நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. ஆனா அந்த லூப்பு அது உன்ன மாதிரி சாகச வீரனுக்கு எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கிற வாய்ப்பாச்சு. லூப்பு போனா பரவாயில்ல மாப்பு, உங்க அப்பா கிட்ட நீ மாட்டாம இரு. எல்லாத்துக்கும் மேல இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், அதனால நானே பொறுப்பை ஏத்துக்கிறேன். பட்டைய கலப்பலாம். எங்க ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமை இருக்கு, அவங்கள தாண்டி போக முடியாது. சூப்பர். அவங்கள தாண்டி போகணும்னா அதுக்கு ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. அதிசயம் வேண்டாம், சாதனை பண்ணாலே போதும் கர்ணா. நீ என்ன சொல்ற? எனக்கு சொல்லி பழக்கம்ல செஞ்சுதான் பழக்கம். இப்ப பாரு. Jump it. Once more. Hey Gunther, இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நானே போர்ட்ல அளவுக்கு அதிகமான வெயிட் இருக்கு, அதனால வேலைக்கு ஆகாது. கிளம்பிடு. அது மட்டும் இல்லாம ஸ்டண்டையும் முடிக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ அது உன் கூட தான். சீக்கிரமா கதவை தொடங்க. நல்ல சுத்தமா இருக்கே. என்னது இது? இது ஒண்ணு என் டேபிள் இல்லையே. கண்டிப்பா உங்களுதுதான். வீல் மட்டும் செட் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற எதுவும் இல்ல. சாரி முடிஞ்சது. கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகணும். என்ன கந்தர், இன்னைக்கு நமக்கு நாள் நல்லா போச்சுல? ஆமா ஆமா, நமக்கு உண்மையிலே நல்ல பலன் கிடைக்க போகுது. கண்ணுக்குள்ள கோலி குண்டு விளையாடுது. மர்மமான மனிதர் செய்த சாகசத்தை மறுபடியும் பார்க்கலாம். டர்க்பர்க் பைக்கால செய்ய முடியாத சாகசத்தை இவர் செய்திருக்கிறார். மின்னல் வேக டெலிவரி. வைக்கிங்ஸ் அவங்களுடைய தோக்கடிக்க முடியாத எதிரிகளை தோக்கடிக்க மறுத்தோல செய்யப்பட்ட ஒரு டிராகனை பரிசு அவங்களுக்கு கொடுத்தாங்க. யாராவது கதவை தரங்கள ப்ளீஸ். யாராவது கதவை போய் தரங்கள. சரி, நானே போறேன். அப்படி ஒரு கலை வடிவத்தை அவங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனால அத அவங்க கோட்டைக்குள்ள கொண்டு வந்து வச்சாங்க. இத விறகா பயன்படுத்தி நல்ல குளிர்காயலாம். அவங்க எதிர்பாராத விதமா அந்த மர பொம்மைக்குள்ள வயமற்ற வைக்கிங் வீரர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பவும் வெற்றியை மட்டும்தான் விரும்புவாங்க. அதோட நினைவாத்தா இந்த சூட்கேஸையும் ஒரு உடன் டிராகனை வச்சிருக்க. சூப்பர்ப்பா. சரி குழந்தைகளா, நான் வெக்கேஷனுக்கு கிளம்புறேன். சர்வீஸ். உங்க மாமா வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிருக்காரு. அதனால அவர் வர வரைக்கும் நீ தான் பாத்திரத்துல விளக்கணும். இவ்வளோத்தையும் கழுவணுமா? அப்படி இல்லன்னா கிராகன்குள்ள போய் முட்டைகளையாவது எடுத்துட்டு வா போ. அதுக்கு இது 1000 மடங்கு தேவலாம். இந்த வேலையை இப்பவே ஆரம்பிக்கிறேன். நமக்கு டெலிவரி பண்ணவோ ஒரு ஆள் தேவை. அதுக்குதான் நான் இருக்கேன் அங்கிள். வழக்கமான டெலிவரி மேனா இருக்க கூடாது, மின்னல் வேகத்துல இருக்கணும். 29 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணிடணும், இல்லனா ஃப்ரீயா கொடுத்துறணும். அதன 29 நிமிஷம் 30 இருக்க கூடாதா? இதெல்லாம் தொழில் போட்டிகள், கண்டுக்காத. வேகத்துக்கு பேர் போனவனா? அச்சச்சோ நழுவுதே, யாராவது வந்து உதவி பண்ணுங்க. நான் தான் சொன்னல, நீதான் புது டெலிவரி பாய். ஆமா ஆமா ஆமா, அதுக்குள்ள டெலிவரிக்கு ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. இதோ இப்பவே போய் பட்டைய கலப்புற. பேட்டரி பேட்டரி பேட்டரி. சாரி, இத மறந்துட்டேன். 29 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடு தம்பி. நிமிஷத்துலயே இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஹலோ பேட்டில் ஸ்டாக்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க பேட்டில் ஸ்டாக்ஸ். வியாபாரம் பேசிக்கிட்டு போகுது. கடைசி டெலிவரி 3 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. ஈஸ்ட் மெலோப்ளாக் அபார்ட்மெண்ட் பில்டிங் 14th floor. லிஃப்ட் வேலை பார்க்கல, ஏன்னா அங்க வெள்ளத்தால பில்டிங் சூழ்ந்திருந்தது. இருந்தாலும் கலக்கிட்ட எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். சரி, நீ இப்ப கிராக்கன் குள்ள போய் முட்டைகளை சேகரிச்சிட்டு வா. இன்னும் சில தட்டெல்லாம் கழுவ வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ பேட்டரி ஸ்டாக்ஸ் சொல்லுங்க. போன்ல அந்த தீய சக்தி பேசுறா. சர்வீஸ். எப்ப பார்த்தாலும் இலவசமா சாப்பிடுவான். அவனுக்கு சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ண முடியாது. வியாபாரத்துக்கு அவன் ஒரு கேடு, மோசமானவன், கொடூரமானவன், முடிச்சவன். சர்வீஸ். ரிலாக்ஸ். கிக் ஒரு விஷயத்துல இறங்கிட்டான்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். வெற்றி அவனுக்கு தான். வெற்றி வெற்றி வெற்றி. அப்புறம் பார்க்கலாம் கண்ணுங்களா. இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இல்லையே. 12 நிமிஷத்திலேயே வந்துட்டேன். வீடு அதோ இருக்கு. தீய சக்தியாமே. ஓசில சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ஏய், நீ அதை ஏமாத்திட்ட. நீ தோத்து போயிட்ட. யார் யா இவன்? அவன் இதே மாதிரி 6 பௌர்ணமிக்கு இலவசமா தான் சாப்பிடுவான்னு எல்லாரும் சொல்றாங்க. கவலைப்படாத, அவன் மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஆர்டர் பண்ணுவான். ஹலோ பேட்டில் ஸ்நாக்ஸ், ஆர்டர் சொல்லுங்க. மறுபடியும் அந்த தீய சக்தி ஆர்டர் பண்றான். சர்வீஸ் இந்த ஆர்டருக்கு கண்டிப்பா நீ காசு கொடுத்தே ஆகணும். ஓ அப்படியா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்ட. இதுக்கு மேல நான் ஆர்டர் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். நீ தோக்குறதையும் நான் பார்க்க தான் போறேன். தயாராயிரு. எல்லாம் முடிஞ்சது. நாம வியாபாரத்தை விட்டுறலாம். ஆனா நம்ம வைக்கிங்ஸ் இதுக்கெல்லாம் பின்வாங்கிடலாமா? சரியா சொன்ன கந்தர், மாட்டாங்க தான். இந்த கிக் பட்டோஸ் கீயும் அப்படிதான். திரும்பவும் தோட்டத்தை என்ன கொடுமது? ட்ரெயின் ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கு. கிளம்பு. 27 நிமிஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்து சேர்ந்துட்டேன். வைக்கிங் பை பை தானே ஏதோ வந்துடுற. இந்த பைய வச்சு உனக்கு பாய் பாய் சொல்றேன் பார். ஒழுங்கா முகத்தை காட்டிடு. டார்க் ஒன் யாருங்கிறத இந்த காலத்திலே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. என்ன டார்க் ஒன்னா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. கேண்டல், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொனால்டோ, நானேதா. இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க கிக்கே? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஓவரா மொக்க வாங்கிட்டியோ. அவசரப்பட்டு வாய் விடாத. அடுத்த டெலிவரியில உன்னை கவனிச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம் தம்பி. என்ன கேண்டில் செல்லம் வந்ததுல இருந்து சும்மாவே இருக்க? இதுல பிஸியா இருந்ததாலதான் சாராலய மேட்சுக்கு வர முடியலையோ. நான் இப்ப செல்லன்னு கூப்பிட்டேன்ல. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. நான் எதிர்பாராத விதமா, என்ன ஆச்சரியப்படுத்துற விதமா, என்ன சந்தோஷப்படுத்துற விதமா ஒரு கிஃப்ட் எனக்கு வேணும். அதுவும் நாளைக்கு நைட்டே. இல்லன்னா கடுப்பாடுவேன். நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் உனக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன் செல்லம். அதுவும் ஃப்ரீயா. சாரி, தொண்டையில கிச்சி கிச்சி. ஓகேங்க, பேட்டில் ஸ்நாக்ஸுக்கு ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மறுபடியும் அந்த விவகாரம் முடிச்சவன் தான் ஃபோன் பண்றான். அவனுக்கு 10 பேர் சாப்பாடுற சாப்பாட்டை இப்பவே வேணுமா? அதே அளவுக்கு வடுமாங்காவும் வேணுமா? சர்வீஸ் 29 நிமிஷத்துல பார்க்கலாம். ஓ, நீங்க தான் வர மாட்டீங்களா? அவன் நம்ம மொத்த ஹோட்டலையும் ஆர்டர் கேட்கற மாதிரி இருக்கு. அவன் இப்படியே ஓசியில சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அப்புறம் நம்ம வியாபாரம் படுத்துறோம். படுக்காது. நான் சரியான நேரத்துல டெலிவரி பண்ணிடுவேன். எப்படியாவது. இவ்வளவு மோசமான சர்வீஸா? தயவு செஞ்சு உடன் டிராகன் சூட்கேஸை எதுவும் பண்ணிடாதீங்க. எதையாவது உடைக்கலன்னா உங்க 2 பேருக்கும் தூக்கமே வராத. ஐடியா. இந்த ஃபோர் வீல்டை மிருக்கிக்கு எப்படி வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். ஓஹோ ரொனால்டோ, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற ஒரு சிலையா? இதுதான் நான் எதிர்பாராம ஆச்சரியப்படுத்துற விதத்துல இருக்கிற அந்த கிஃப்டா? அது அது வந்து உனக்காகவே நான் இதை ஸ்பெஷலா செஞ்ச செல்லம். சாரி செல்லம், ஃபோர்ஸ் ஃபீல்ட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் டின்னரும் உனக்காக காத்துட்டு இருக்கு. 19 செகண்ட்ஸ்ல வரணும். இல்லன்னா எனக்கு எதுவும் தெரியாது. வெற்றி 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 வெற்றி. நான் இங்க இருந்து போறேன். கேண்டில் கேண்டில் நில்லு நில்லு நில்லு. இதுல எந்த பேதுமே இல்ல. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த சோள கொள்ள பொம்மை தான். சோள கொள்ள பொம்மையா? என்ன தைரியம் இருந்தா என்னோட உருவம் இருக்கிற ஒரு சிலையை நீ சோள கொள்ள பொம்மைன்னு சொல்லுவ? ஓ ஏய் கேண்டில் கேண்டில் நில்லு நில்லு நில்லு. டைம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க எங்களோட பெஸ்ட் கஸ்டமர் ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கீங்களே. இந்தாங்க உங்க பில்லு. எவ்வளவா? என்கிட்ட இவ்வளவு காசு கிடையாது பா. காசு இல்லனா உன் கை கால் நல்லா தான இருக்கு. இதுதானா? இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி விஷயம். 2 செகண்ட்ல எல்லாத்தையும் கழுவி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். கழுவுறது ஏன் வேலை கண்ணே? ஓடுறது போடுறத போய் எடுக்கிறது தான் உன் வேலை. 4-5 முட்டை எடுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல. ஓகே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா கிக்கி, நீ டெலிவரியில கிங்கு தான். சர்வீஸ் குழந்தைகளோ, நான் வெக்கேஷன்ல இருந்து வந்துட்டேன். வாங்க குண்டு மாமா வாங்க. எப்படி வெக்கேஷன் சூப்பரா இருந்ததா? இல்லடா செல்லோ, சர்வீஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.